காளம்பலம் புரியன்னனர் காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூளும் தவநெறிமூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளலாம் ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதாரம் செய்தருளின திவ்ய க்ஷேத்திரத்தில் நாம் இப்பொழுது ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய சன்னிதானத்திலேயே இன்றைய உபன்யாசத்தை அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாதமுனிகளுடைய திருவடிவாரத்தில் அமர்ந்து கொண்டு அவர் தம் புகழ் பாடுவது எத்தனை பெரிய பாக்கியத்தினால் நமக்கு இன்றைய தினம் கிடைத்திருக்கிறது. இந்த இடத்திற்கு சதுர்வேதி மங்கலம் என்பது பெயர். அதாவது நாம் வீரநாராயணபுரம் எனப்படக்கூடிய வேத புஷ்கரணியின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய காட்டு மன்னார் கோவிலில் பெருமாளை சேவித்து அந்த மன்னார் அவருடைய பிரபாவங்களையும் அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமைகளையும் ஈஸ்வர முனிவர்கள் இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து சேர்ந்த வைபவாதிசயத்தையும் பார்த்தோம் அல்லவா. அங்கிருந்து அதாவது அந்த காட்டுமன்னார் கோவில் பெருமானுடைய சன்னிதானத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம், அதிகமில்லை, சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நாதமணிகளுடைய திருவவதார திருமாளிகை அமைந்திருக்கிறது. அந்த இடம்தான் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இடம். காட்டுமன்னார் கோவிலிலிருந்து நாம் நேரடியாக இந்த இடத்திற்கு வெகு சுலபமாக வந்து சேர்ந்து விடலாம். 5 நிமிட பிரயாணத்தில் இந்த இடத்தை நாம் அடைந்து விடலாம். ஆனால் சுற்றிலும் வயல்கள் சூழ்ந்து தன்னந்தனியாக ஓரிடம் அமைந்திருக்கிறது. சதுர்வேதி மங்கலம் என்பது அதற்கு பெயர். அதாவது சதுர்வேதியர் மங்கலம் என்று பிராச்சீனமாக பழங்காலத்தில் இதற்கு திருநாமம். சதுர்வேதியர் என்றால் 4 வேதங்களையும் நன்கு அத்தியனம் செய்து பரதேவதா பாரமார்த்தியம் எம்பெருமான் ஒருவனே பரதெய்வம் என்னும் நிச்சயம் பெற்ற வேதியர்கள் அந்தனர்கள் வசிக்கக்கூடிய அக்ரஹாரம் என்பது பெயர். இந்த சதுர்வேதியர் மங்கலம் என்பது காலக்கிரமத்தில் மருவி 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 சதுர்வேதி மங்கலம் என்று வழங்கப்படுகின்றது. ஆனால் தற்பொழுது சதுர்வேதி மங்கலம் என்று சொன்னால் கூட யாருக்கும் அடையாளம் தெரியாது, குப்பங்கழி என்று சொன்னால்தான் எல்லோரும் உடனே வழி காண்பிப்பார்கள். குப்பங்கழி என்பதுதான் இதற்கு பெயர். 4 புறமும் வெறும் வயல் பரப்புகளாக இருக்கும் பொழுது நடுவில் நாதமுனிகளுக்கு தனியானதொரு சன்னதி அமைந்திருக்கிறது. நாதமுனிகளுக்கு மட்டும் தனிச்சன்னதியாக இங்கே அமைந்திருக்கிறது. இங்கே நாதமுனிகளுக்கு அவருடைய சிரசின் மேற்புறத்தில் அங்கே சேவித்தோமே மன்னார், அந்த மன்னாருடைய மூலவர் திருமேனி சேவையாகின்றது. ஒரு காலத்தில் நாதமுனிகளுடைய பூர்வர்கள் நாதமுனிகள் மற்றும் ஆளவந்தாராம் யமுனைத்துறைவர் அவர்கள் எல்லோருமே இந்த இடத்தில் தான் வசித்ததாக பெரியோர்கள் சொல்கிறார்கள். இன்றும் இந்த இடத்தில் இந்த மகான்களுடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டதினாலே ஒரு அதிர்வலைகள், அதிர்வலைகள் என்றால் ஆங்கிலத்தில் வைப்ரேஷன் என்கிறோமே, அந்த வைப்ரேஷனை நாம் உணர்கிறோம். வீராணம் ஏரியை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கூட ஏதாவது ஒரு சமயத்தில் உள்ளே சென்று வீரநாராயண பெருமாளை சேவித்து அதன் பிறகு இந்த க்ஷேத்திரத்தில் வந்து நாதமுனிகளுடைய அருள் பெற்று செல்ல வேண்டும் என்பதாக அடியன் உங்கள் அனைவரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வருடந்தோறும் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் நாதமுனிகளுடைய திரு அவதார திருநன்னாள். ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தை முன்னிட்டு 10 நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நாதமுனிகளுடைய அவதார உற்சவம் இது, நாதமுனிகளுடைய அவதார உற்சவம். அதில் 9ஆம் திருநாள் ஆனி அனுஷத்தை முன்னிட்டு ஸ்ரீமன் நாதமுனிகள் தன்னுடைய அவதார திருத்தலமான அதாவது அவதார திருமாளிகை என்று ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லும் ஒரு வழக்கம், அந்த அவதார திருமாளிகையான சதுர்வேதியர் மங்கலத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து இங்கே திருமஞ்சனம் கண்டருளி விசேஷமான சேவைகள் சாற்றுவரைகள் இவை அனைத்தையும் கண்டருளி மறுபடியும் திருக்கோவிலுக்கு திரும்ப எழுந்தருளுகிறார். வருடந்தோறும் நடைபெறக்கூடிய உற்சவம் இவையெல்லாம் வைதிக உற்சவம். கோவில்களில் பெருமானுக்கு கருட சேவைகள் நடைபெறுகின்றன, திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது, தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. அதை எல்லாவற்றையும் விட
நம் ஆச்சாரியர்களுக்கு நடைபெறும் உற்சவங்கள் தான் எல்லா விதத்திலும் பெருமைப்படத்தக்கவை. எம்பெருமானை விட ஆச்சாரியர்கள் சிறந்தவர்கள் என்பதைத்தானே நாம் பார்த்து வருகிறோம். ஆகையாலே நம் ஆச்சாரிய சார்வபூமனான முக்கியமாக மறைந்து கிடந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் மகாநிதியை நமக்கு பெற்றுத்தந்த பெரும் வள்ளலாக திகழக்கூடிய பக்தியோக நிஷ்டரான மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனிகள் என்று புகழப்படக்கூடிய அந்த நாதமுனிகளை நாம் அவசியம் வந்து சேவிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தற்பொழுது சதுர்வேதியர் மங்களமாம் குப்பங்கழியில் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய அவதார திருமாளிகையில் நாம் சிரேஷ்ட வம்சமாம் அந்த சொட்டை குலத்தின் பிரபாவத்தை தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஷடமரிஷண மகரிஷி, அந்த ஷடமரிஷண மகரிஷியின் வம்சத்தில் பிறந்த மகாத்மா பிரம்மநந்தி. அந்த பிரம்மநந்திக்கு பிறகு புண்டரீகாட்சர் என்னும் பாகவதோத்தமர் இந்த குலத்தில் அவதாரம் செய்தார். இந்த புண்டரீகாட்சருக்கும் முதலாழ்வார்களுக்கும் திருமிடிசி ஆழ்வாருக்கும் ஒரு சமாகமம் ஏற்பட்டதாக நம் பெரியோர்கள் கூறுகின்றார்கள். முதலாழ்வார்கள் காலம் இல்லையா, துவாபர யுகம். அந்த முதலாழ்வார்கள் காலத்திலேயே புண்டரீக மகரிஷி அவர்களிடத்தில் ஒரு சமாகமத்தை வைத்திருந்தார். சதாம் சத்பிசங்கஹ கதமபிச புண்யேன பிரபவதி என்று பெரியோர்கள் சொல்வது உண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாம எரிய அறிய முடியாது, நமக்கோ அறியக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய தயக்கத்தை எல்லாம் களைந்து விட்டு தூர எரிந்து விட்டு எங்கு பெரியோர்கள் சேர்ந்திருக்கிறார்களோ அந்த பெரியோர்கள் திறத்தில் சென்று நாம் அவர்களிடத்தில் சேர்ந்து விட வேண்டும். ஏனென்றால் பெரியோர்கள் எப்பொழுதுமே நல்ல விஷயத்தை தான் பேசிக் கொண்டிருப்பார்களை தவிர்த்து வீணான வெட்டி பேச்சுகளை அவர்கள் ஒருபொழுதும் விரும்புவதே இல்லை. உண்மையில் நாம் உயர வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் சேர்ந்திருக்கும் சேர்க்கையில் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். சதாம் சத்பிஹி சங்கஹா கதமபிச்ச புண்ணியன பிரபவதி, ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால்தான் 2-3 பெரியோர்கள் ஒன்றாக சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த நிகழ்ச்சியை சேவிக்கும் பாக்கியம் நம்மை போன்றவர்களுக்கு கிடைக்கின்றது என்கிறார்கள். தற்பொழுது முதலாழ்வார்கள் மூவர் பகவத் பக்தியில் சிறந்தவர்கள். திவ்ய பிரபந்தம் ஆரம்பிப்பதற்கு அவர்கள் தான் காரணம். ஒருவேளை இந்த வம்சத்தில் பிறந்ததினால் அன்றோ நாதமுனிகளுக்கும் அது போன்றதொரு பிரபாவம் கிடைத்தது. அப்படி அந்த முதலாழ்வாருடைய சமாகமத்தை புண்டரீகாட்சர் பெற்றிருந்தாராம். அதன் பின்னர் திருமிடிசை ஆழ்வாருடைய சங்கமத்தையும் அந்த புண்டரீகாட்சர் பெற்றிருந்தார். புண்டரீகாட்சருடைய அவதாரத்திற்கு பிறகு இந்த தலைமுறையில் ஈஸ்வர முனிகள் எனப்படக்கூடிய மகா யோகிராஜர் அவர் பிறந்திருந்தார். இவர்கள் யோகத்தினாலே பகவானை எப்பொழுதும் தியானிப்பவர்கள். அதாவது யோகம் என்றால் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாதமுனிகள் யோக ரகசியம் என்னும் உயர்ந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார். ஆனால் விதி வசத்தினாலே நமக்கு அந்த கிரந்தம் தற்பொழுது கிடைக்கவே இல்லை. யோக ரகசியம் என்பது பெயர். யோகம் என்றால் யோகாபியாசம். அன்பர்களே, மறுபடியும் அடியேன் வலியுறுத்தி சொல்கிறேன், தற்காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய யோகாபியாசம் என்பது வேறு. நாதமுடிகள் முதலான மகனியர்கள் மகாத்மாக்கள் அவர்கள் அனுஷ்டானம் செய்த யோக ரகசியம் என்பது வேறு, யோகாபியாசம் என்பது வேறு. வெறும் கை காலை நீட்டுவது, மடக்குவது, நம்முடைய உடலை பேணி காப்பது என்பது மட்டும் யோகம் அல்ல. உள்ளத்தை பேணுவது எப்படி என்பதை உணர்த்துவதுதான் யோகம். இதைத்தான் கிருஷ்ண பகவான் கீதையில் கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் என்று வர்ணிக்கின்றார். கர்மயோகம் என்பது ஒரு நிலை, அடுத்தது ஞானயோகம் என்பது ஒரு நிலை, அடுத்தது பக்தி யோகம் என்பது முதிர்ந்த நிலை. கர்மயோகத்திற்கு அடுத்தது ஞானயோகம், ஞானயோகத்தின் அடுத்தது பக்தி யோகம் என்று அந்த முதிர்ச்சி காண்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் உபனிஷதங்களில் பகவானை நாம் உபாசனை செய்வதற்கு பலவிதமான வழிமுறைகள் காண்பிக்கப்படுகின்றன. நன்கு வேதத்தை அத்தியனம் செய்து வேதத்தில் பொறிந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அடுத்து ஷடங்காவை வேதாக என்று வேதத்தில் சொல்லியபடி வேதத்தின் 6 அங்கங்களாய் விளங்கும் சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்னும் இந்த 6 அங்கங்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய சக்தியும் சாமர்த்தியத்தையும் நன்கு தெரிந்த ஒருவன் தனக்கு ஏற்ற ஒரு வித்தியை தேர்ந்தெடுத்து கொண்டு
வித்யை என்றால் உபாசனை. அந்த உபாசனையை செய்ய வேண்டும். அதுதான் பக்தி யோகம் எனப்படுகின்றது. இந்த பக்தி யோகத்தில் தலை சிறந்த வம்சம் நாதமணிகளுடைய திருவம்சம். சட்டமரிஷண மகரிஷியின் முதற்கொண்டு இந்த பக்தி யோகத்திலேயே அவர்கள் ஆழங்கால் பட்டிருந்தார்கள். அப்படித்தான் ஈஸ்வர முனிவரும் தான் பக்தி யோகத்தில் திளைத்திருந்தார். நாதமுனிகளும் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனிகள் என்று போற்றுதலுக்கு உரியராக திகழ்கிறார். அந்த பக்தி யோகத்தை ஈஸ்வரமுனிகள் செய்தருளினார். அவருடைய திருக்குமாரராக ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதாரம் செய்தருளினார். மேலே தொடர்ந்து நாம் நாதமுனிகளுடைய வம்ச பரம்பரையின் பிரபாவத்தை பார்க்கப் போகிறோம். குப்பங்கழி என்று தற்காலத்தில் அழைக்கப்படுவது, ஆனால் பிராச்சீனமாக சதுர்வேதியர் மங்கலமாக விளங்கும் ஸ்ரீமன் நாதமணிகளுடைய திரு அவதார இடத்தில், அவர் அவதாரம் செய்திருக்கக்கூடிய அந்த திருமாளிகையில் நாம் நாதமணிகளின் தாழ்படுகின்றோம்.